உலகம் முழுவதும் நியோ மேக்ஸ் என்கிற நிறுவனத்தின் பெயரில் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் பல்வேறு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நியோ மேக்ஸ் நிறுவனத்தின் தலைமை இயக்குநரான வீரசக்தி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலை மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே அவர் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை தற்போது விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த வழக்கில் ஏறத்தாழ ஒரு 120 மேற்பட்டோர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு தமிழகம் முழுவதும் 5 பிரதான நிறுவனங்கள் நிறுவனங்கள் என 25 நிறுவனங்கள் பெயரில் பல்லாயிரக்கணக்கான கோடி அளவிற்கு ரூபாய் மோசடி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக மதுரை விருதுநகர் ஆகிய இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சிறப்பு மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மனுக்கள் பெறக்கூடிய முகாம்கள் வைத்து அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஏற்கனவே பாலசுப்ரமணியன் என்கிற முக்கிய தலைமை நிர்வாக இயக்குனர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில தற்போது வீரசக்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வீரசக்தி கைது செய்யப்பட்டதன் அடிப்படையில அடுத்தடுத்த போலீஸ் காவலில் எடுத்து அவரை விசாரித்து அவருடைய இந்த வழக்கை ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு இயக்குனர் லாவண்யா என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகம் அருகே கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை தற்போது மருத்துவ பரிசோதனை செய்து மதுரை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது.